என் மதிப்புக்குரிய தம்பி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் பணம் வாங்கினார் என்று நான் எங்கே பதிவு செய்திருக்கிறேன்? நம்முடைய சாட்டை வலைவலி மூலம் நான் ஒரு அறைகோள் விடுக்கிறேன். எங்கேயாவது நான் பணம் வாங்கினார், சீமான் வாங்கினார், சீமான் தம்பி வாங்கினார்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் ஆதாரபூர்வமாக காட்டுங்க, நான் அரசியலிருந்து விலகிடுறேன். இவங்கள் இந்த தமிழ் தேசிய மக்களிடத்தில் பரப்பிய கொள்கை என்ன? அடைந்தால் திராவிட நாடுகளில் சுடுகாடு, சுடுகாடு இடுகாடாய் போச்சு. நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழி ஆக்க மாட்டேன். நீதிமன்றத்தை பாதுகாக்கிற உரிமை என்ன கேட்காதம்பி? தமிழ்நாடு உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்கிற உரிமை நமக்கு இருக்கா? இவங்க பேசுகிற சமூக நீதி, இப்போ எல்லாரையும் படிக்க வச்சோன்னு சொன்னாங்க இல்லையா? யாரை படிக்க வச்சாங்க? நாவலர் சோமசுந்தர பாரதியாரை யார் படிக்க வச்சா? மறைமலடிகளை யார் படிக்க வச்சா? முத்தமிழ் காவலர் கேபி விஸ்வநாதத்தை யார் படிக்க வச்சா? மொழிஞர் தேவநேய பாவனர் யார் படிக்க வச்சா? பாவேந்தர் பாரதிதாசனை யார் படிக்க வச்சா? கலைஞர் இல்லை என்றால் தமிழ் இல்லை, தமிழ் இல்லை என்றால் கலைஞர் சொல்கிறாங்க. சென்னைக்கு அண்ணா சாலையில் போவோம், ரெண்டு பேருமே போவோம். நீங்கள் காணொலி எடுத்துட்டு வாங்க, என் தமிழை காட்டுங்க தம்பி. தமிழை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது கலைஞர் கருணாநிதி சொல்கிறாங்க. உலகம் முழுதுமா தமிழ் வந்து தோராயமாக 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தம்பி, இரண்டு மொழியில் கையெழுத்து போடுகிற தமிழ்நாட்டு முட்டாள்களை போல எங்கேயும் காணவில்லை. ஆங்கிலத்தில் தமிழ்லையும் போட்டாரா? சி.என். அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடேசன் மகன் அண்ணாதுரை. உலகம் எங்கும் வாழ்கிற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வி.என்.எஸ். அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணா. மகிழ்ச்சி. ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் வந்து பணிகள் போய்கிட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை ஆரம்பித்து பிரச்சாரத்தை துவங்கியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாக, ஒரு ஆதரவாளராக இந்த இடைத்தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கு? அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு தான் இப்போ சென்னையில் வந்து கடந்த 4 நாட்களாக தங்கியிருக்கிறேன். கடந்த முறை நம்முடைய உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஒட்டி ஒரு 16 அமைப்புகளை ஒன்று திரட்டி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஆங்காங்கே களமாடுவது, செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு செல்வதுங்கிற பணியை மேற்கொண்டோம். இப்பொழுது 21 இயக்கங்களை, அமைப்புகளை, கட்சிகளை, தேசிய அமைப்புகளை, ஆமாம், அமைப்புகளை ஒன்று திரட்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஈரோட்டில் என்கின்ற காரணங்களை விளக்கி நாளைக்கு செய்தியாளர்கள் கூட்டம் வைத்திருக்கிறோம். அடுத்து 15ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு கட்சியில் குறைந்தது 5 பேர் கொண்ட குழு, வாய்ப்பு உள்ளவர்கள், அது எல்லாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, வாய்ப்பு உள்ளவர்கள் 5 பேர் ஒவ்வொரு அமைப்பிலேருந்து வந்து 7 நாட்கள் அல்லது 8 நாட்கள் அங்கே களப்பணியாற்றுவது. திண்ணை பரப்புரை, ஒரு மாற்று அரசியலை நோக்கி இந்த 50 ஆண்டுகால திராவிட சுரண்டல் அரசு, ஊழல் அரசுக்கு எதிராக ஒரு புரட்சிகர தமிழ் தேசிய அரசியல் இந்த நாட்டிலே மலர வேண்டும், அதன் வழியாக நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் ஒரு நல்ல விடிவை தேடித்தரணும். திமுக என்ன சொல்கிறாங்கன்னா 90 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம், அதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் பாஜகவுடைய மோசமான சட்டங்களையும் திட்டங்களையும் சொல்லி நாங்கள் ஆட்சி வாக்கு கேட்போன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து திமுகவுடைய ஆதரவு அமைப்புகள் வந்து திமுகவுடைய விடியல் ஆட்சி, திராவிட மாடலை சொல்லி வாக்கு கேட்போன்னு சொல்கிறாங்க. 21 அமைப்புகள் நீங்கள் நாம் தமிழுக்கு என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? நாங்கள் இந்த 50 ஆண்டுகால ஊழல் ஆட்சி இருக்கு இல்லையா தம்பி, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பேசுவோமே, இவங்களுடைய கொள்கை என்ன? ஆளுமைக்கு வருவதற்கு முன்பு இவங்கள் இந்த தமிழ் தேசிய மக்களிடத்தில் பரப்பிய கொள்கை என்ன? அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு, சுடுகாடு இடுகாடாய் போச்சு. சுடுகாடு இல்லை, அது இடுகாடு. இப்போது அது விடுங்க, சரி அதை கைவிட்டு விட்டோமே என்று சொல்லிவிட்டாங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம். கைவிடும்போது அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? திராவிட நாட்டு கோரிக்கையை தான் கைவிடுகிறேன், அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன சொன்னாரா இல்லையா? அந்த காரணங்கள் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? அந்த காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா மாநில சுயாட்சி, தன்னாட்சி. அந்த தன்னாட்சி என்பது ஆளுநரை, ஆளுநர் தேவையில்லை, நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆளுநருடைய நேரடியாக சட்டமன்றத்தை எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் தேர்ந்து வந்து கலந்துக்கிறாங்க. முதல்வருக்கு, பிரதமருக்கு கருப்பு கொடை பிடிக்காதுன்னு சொல்லி வெள்ளக்கொடையே பிடித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தனிநாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குனாங்க. அதுக்கு அண்ணா சொன்ன காரணம் தமிழ் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவது, அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொன்னார். கலை பண்பாட்டு வரலாறுகளை நாங்கள் புதுப்பிப்போன்னு சொன்னாங்க. அந்த திராவிட நாடு கைவிடும்போது காவிரி சிக்கல் இருந்ததா? திராவிட நாடு கைவிடும்போதா? ஆமாம், கைவிடும்போது இல்லை, காவிரியில் எந்த சிக்கலும் இல்லை. அங்கே மழை பெய்தால் வெள்ளங்க வந்து சேர்ந்துடும். சட்டப்படியான அணைகள் 2 அணைகள் தான், ஒன்று நமக்கு மேட்டூர் அணை,
93 டிஎம்சி 1924 உடன்படிக்கைப்படி, அவங்களுக்கு கண்ணம்பாடி அணை கிருஷ்ணராஜ சாகர் 40 டிஎம்சி, 2 மடங்கு தண்ணீர் நமக்கு, 1 மடங்கு அவளுக்கு. அது இவங்க ஆட்சியில் தானே நம்ம இழந்தோம். இன்னை வரைக்கும் சிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ மறுபடியும் மேகதாது அணை கட்ட போகிறாங்கிறான். இந்த சிக்கலை தீர்க்க முடியல இந்த 50 காலமாக. புதிய உடன்படிக்கை செய்திருக்கணும் பேசி. இப்போ அதே போல் முல்லை பெரியார் அணை, தேவிகுளம் பீர்மேடு தலைவர் காமராஜர் காலத்தில் அது நம்ம ஏற்கலை. அது அவர் வந்து இந்தியராக இருந்து அவர் ஒரு தேசிய பட்டியலும் விட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த அணைக்கான முழு அதிகாரமும் யாரிடம் இருந்தது? தமிழ்நாடு. காவல் காக்கிற அதிகாரம் முதன்மையானது. இன்னைக்கு காவல்துறை, நான் இப்போ அண்மையில் போயிட்டு வந்தேன், ரகசியமாக போயிட்டு வந்தேன், யாரும் அணையை திறந்து விடுற உரிமை, காவல் காக்கிற உரிமை எல்லாமே நம்ம. காவல் காக்கிற உரிமை, தண்ணீரை பயன்படுத்துகிற உரிமை, வந்து மீன் பிடிக்கிற உரிமை, படகு விடுகிற உரிமை, மரம் செடை கொடிகளை வளர்ப்பதும் வெட்டும் எல்லா உரிமையும் நம்மகிட்ட இருந்து பறி கொடுத்தது யார்? 70 ஐயா கலைஞர் அச்சுத மேனட்ட புனல் மின்னலை அமைக்கிறோம் என்கின்ற ஒரு உடன்படிக்கை போட்டு இதை எல்லாமே தடைபடுறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நீர்மட்டம் மட்டும்தான் குறைக்கப்பட்டது. 156 அடியிலிருந்து 136 அடியாக நீர்மட்டம் குறைக்கிற அந்த இழப்பு அவருக்கு ஒரு பாசம் இருந்திருக்கும், எழுந்திரு போது. ஆனால் நீர்மட்டம் தான் குறைச்சார். இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்தும் இழந்து கலைஞர். சரி, 1967 முன்பு நம்ம மீனவர்களை தொட்டு பார்த்தானா சிங்களவன்? இல்லையா. கச்சத்தீவில் அந்த கச்சத்தீவு பச்சை நிலம் என் பாட்டனுக்கு இருந்தது. சேதுபதி மண்ணு இருக்குது என் பாட்டனுக்கு, பட்டா நிலம். அதை இழந்தது யார்? இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க முதலமைச்சர்? 1977 ஜனவரி 31 இந்திரா காந்தி அம்மா உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க. 75 தான் கச்சத்தீவு கொடுக்காங்க. கச்சத்தீவை கொடுத்தது கண்டித்து நீங்களா வீட்டுக்கு போயிருந்தா உங்கள் மதிப்பு கூடி இருக்கும் தானே? கச்சத்தீவு பறி போச்சு, ஆயிரக்கணக்கான மீனவர்களை நாம் இழந்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் மீன்பிடி வரைக்கும் நமக்கு இழப்பு தான். அதாவது உரிமையோடு நம்ம மீனவர்கள் மீன்பிடி. சமீபத்தில் பார்த்தோம் ஒரு காணொலியில், ஒரு 10 மீனவர்களை ஒரே சங்கிலியில் போட்டு பிணைச்சு கூட்டு பார்த்தோம்ல. நமக்கு நெஞ்சம் பதறுது. அவங்க என்ன குற்றம் செய்தா? கடலில் அவங்க கடலில் அவன் மீன் பிடிக்க போகிறான். 10 பேரையும் ஒரே தொடரியில் போட்டு வண்டியிலேருந்து இறக்கி கொண்டு போகிறதை பார்த்து பதறதான். இப்படி பல உரிமைகளை மாநில சுயாட்சி 74 போட்டாங்க. மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த 74 மாநில சுயாட்சி என்பது தீர்வு கிடையாது. அது வந்து அதிகார பகிர்வு தான். நாம் கேட்பது தன் உரிமை, சுய நிறை உரிமை, தன்னாட்சி. ஒட்டிக்கொள்ளும் உரிமையுடன் வெட்டிக்கொள்ளும் உரிமை, கணவன் மனைவிக்கு எப்படி விவகாரத்து உரிமை இருக்குதோ அதுபோல் நான் தனிநாடாக இருந்தால் எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்காதோ, என்னென்ன உரிமைகள் கிடைக்காதோ அது உன்னோடு இணைந்து இருக்கும்போது கிடைக்கணும். அதையும் தவிர்த்து உன்னோடு சேர்த்துருக்கும்போது நான் காவிரியில் தண்ணி தரமாட்டேன், முல்லை பெரியாரில் தண்ணியை திறக்க மாட்டேன், கச்சத்தீவில் எத்தனை மீனவர்களை என் இனப்பகைவன் சுட்டுக் கொன்றால் நான் கேட்க மாட்டேன், நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழி ஆக்க மாட்டேன், நீதிமன்றத்தை பாதுகாக்கிற உரிமை என்ன கேட்காதம்பி? தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தை பாதுகாக்கிற உரிமை நமக்கு இருக்கா? இப்படி எல்லா உரிமைகளும் இழந்துட்டாங்க. நீங்கள் முதலமைச்சராக இருந்து நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இது ஒரு பக்கம் இது இந்த உரிமையை பேசுகிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சி என்பது சமூக நீதி ஆட்சி. நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து படிக்க வைத்திருக்கிறோம். தமிழர்கள் வேட்டி சட்டை போடுறதுக்கு காரணமே நாங்கள் தான். சுயமரியாதையுடன் தன்மானம் தமிழர்கள் வீதியிலே நடப்பதற்கு காரணம் நாங்கள் தான். கக்கத்தில் வச்ச துண்டை தலையில் கெட்ட வச்சோம், தோளில் போட வச்சோம், இதுக்கு காரணம் நாங்கள் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்ல முடியும்? வேங்கவேலு யார் காரணம்? இப்போ வேங்கவேலில் ஒரு பெரிய சிக்கல் வருது இல்லையா? ஆமாம். தமிழ் குடிகளுக்குள்ளே, 3 தமிழ் குடிகளுக்குள்ளே பட்டியல் பிரிவு தமிழர்கள் குடிநீரில் மலத்தை கலக்கக்கூடிய, அது என்ன சொல்கிறது? அது ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒரு பணி. அதே போல் உங்கள் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் திருவண்ணாமலை மாவட்டமாக, சேலம் மாவட்டம் திருமலைக்கிரி அப்படிங்கிற ஒரு இளைஞன் கோயிலுக்குள்ளே கடவுள் அல்லது கோவில் மனித குலத்துக்கு போகலாம், அது வந்து ஒரு குழந்தை வந்தான் போனதுக்கு ஊரை கூட்டி திராவிட முன்னேற்ற மாணிக்கம் என்கிற ஒன்று ஒன்றிய செயலாளர். இது மாதிரி நிறைய சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார்? உரிமையில திட்டினாரு, குடிச்சிட்டு அது அவங்க அப்பாவை பேசி அந்த பையனை கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அவர் அப்பா என் பையனை காணும்னு புகார் கொடுக்க வந்திருக்காரு. குடிமக்கள் வந்து என்ன செய்வாங்க? ஒடுக்கப்பட்ட நிலையில் விளிம்பு நிலையில் இருக்க என்ன செய்வாங்க? அதிகாரம் உள்ளவர்கள் மிரட்டுகிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் காணொலியே பார்த்தோமா இல்லையா? அந்த ஆள் எப்படி பேசினாரு? ரொம்ப அதாவது அந்த பேசின முறையைத்தான், அந்த பேசின முறை உடல் மொழி இருக்கு பாருங்க. அது அது ஏற்க முடிய ஒரு ஆணவ போக்கு, நமக்கே உணர்ச்சி வாய்ப்பு. அப்போ நேருக்கு நேர் நம்ம இருந்தோம்னா அது ஒரு அவருடைய அம்மா நிற்கிறா ஒரு பெண்ணுக்கு முன்னாடி, தாய்க்கு முன்னாடி வெளிப்படையாக
அருவறுப்பான சொற்களை பேசினா நமக்கே வந்து நாம நேரில்ன்னா அவன் சங்க நெரிக்கிறது போல. அதை பீப் போட்டு, அந்த பீப் சவுண்ட் போடுவாங்கல்ல, அதை போட்டு வெளியிடலாம்னு பார்த்தா முழுக்க பீப் மட்டும் தான் போட வேண்டியிருக்கு. இருக்குது, வேறு ஒன்றும் போட முடியும். முழுக்க முழுக்க கிட்ட வரும். தம்பி, சமூக நீதினா இவங்க பேசுகிற சமூக நீதி. இப்போ எல்லாரையும் படிக்க வச்சோன்னு சொன்னாங்க இல்லையா, யாரை படிக்க வச்சாங்க? நாவலர் சோமசுந்தர பாரதியாரை யார் படிக்க வச்சா, மறைமலடிகளை யார் படிக்க வச்சா, முத்தமிழ் காவலர் கேபி விஸ்வநாதத்தை யார் படிக்க வச்சா, மொழிநேயர் தேவநேய பாவனர் யார் படிக்க வச்சா, பாவேந்தர் பாரதிதாசனை யார் படிக்க வச்சா, பாவலேறர் பிரிஞ்சு திறனாரை யார் படிக்க வச்சா, கருமுத்து தியாகராய செட்டியார் தமிழ் நாடுன்னு இதெல்லாம் நடத்தினார், அவரை யார் படிக்க வச்சா? என் பாட்டன் நான்காவது தமிழ் சங்கத்தை நிறுவனான மதுரையில் 1906 இன்னொரு பாட்டை வந்து கப்பல் விட போகிறான்னு கேட்குறான் தம்பி, 100,000 ரூபாய் அள்ளி கொடுக்குறான். அவன் நிறுவிய தமிழ் சங்கம்தான் பல்கலைக்கழகம், அதுதான் இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருக்குது. அவர் எத்தனை 100,000 பேர் படிக்க வச்சுருக்கிறாரு, எத்தனை 100,000 பேரை படிக்க வச்சுருக்கிறாரு. அதே போல் எங்கள் பாட்டன் அண்ணாமலை அரசர் பல்கலைக்கழகம், எத்தனை இவங்கள படிக்க வச்சாங்க? இப்போ நான் சொன்ன இந்த பட்டியல் நூற்றுக்கணக்கில் தரலாம். பன்மொழி புலவர் அப்பாத்துறையார், ஆட்சிமொழி கவரல் ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், இவங்களையெல்லாம் படிக்க வைத்தது யார்? இது மாதிரி இப்போ நான் சொன்ன பட்டியலில் உள்ளவர்களை போல இன்றைக்கு ஒரு பேராசிரியரை, ஒரு தமிழ் அறிஞரை, ஒரு புலவரை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு இன்றைக்கு சொல்லுங்கள் தம்பி. இந்த இப்போ சொன்ன இத்தனை பேர் சொன்ன இல்லையா, இது மாதிரி ஒரு இவங்கள்லாம் எந்த காலத்தில் படித்தாங்க? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது காணும் பாப்பான் தான் என் பாட்டேன். எல்லா மொழியும் படிக்கிறான், எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிறான். 8 மொழிகளில் புலமை பெற்றவர் தம்பி, 8 மொழிகளில் புலமை பெற்றவர் தான் சொல்றாரு. சும்மா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் படிக்கிறது, தமிழை மட்டும் தெரிந்து கொண்டு சொல்ல தெரிந்து கொண்டு சொல்லல, 8 மொழியில் புலமை பெற்றவர், எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர். புலமைனா அறிஞர், ஆய்வு அறிஞர், ஆய்வு யாம் அறிந்த. அதனாலதான் உலக மொழியெல்லாம் ஒரு தெரிந்த மொழி, தெரிந்த மொழி சொல்ல, யாம் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது காணும், எங்கும் காணும், வள்ளுவன் தன்னை உலகிற்கு தெரிந்த வான் புகழ் கொண்ட தமிழ் நாடு. எப்போ 1920 தமிழ்நாடு இப்ப பேசுறோம், தமிழ்நாடு பேர் வச்சு வான் புகழ் கொண்ட தமிழ் நாடு, செந்தமிழ்நாடு போது நிலை. இந்த தேன் வந்து பாய்ந்த கேனலே நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரங்க தம்பி, இதை விட என்ன சொல்ல முடியும்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரங்க. தமிழுக்கு தொண்டாட்டியவர் கலைஞர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி இறந்த பொழுது தமிழ் செத்து விட்டது அப்படின்னு போட்டாங்க. தமிழுக்கு வயது 94 போட்டாங்க. கலைஞர் இல்லை என்றால் தமிழ் இல்லை, தமிழ் இல்லை என்றால் கலைஞர் சொல்றாங்க. சென்னைக்கு அண்ணா சாலையில போவோம், ரெண்டு பேருமே போவோம். நீங்க காணொலி எடுத்துட்டு வாங்க, என் தமிழை காட்டுங்க தம்பி, என் தாய்மொழியை காட்டுங்க. அதை நம்ம சென்னை NAMAMAA நம்ம சென்னை தமிழ்ங்கிற தம்பி. என் தம்பி உதயநிதி மாறன் ஒரு கூட்டத்தில் பன்மையில் பேசணும் கேட்டீங்களா, இந்தியர் கூட்டத்தில் நாங்கள் டெல்லிக்கே வந்து போராடுவோம். அன்பா கேட்க தெரியாது போடா. ஆமா, அன்பா கேட்கிறேன், அறிவா கேட்கிறேன். இளைஞரணி செயலாளர், அது அந்த இளைஞரணி செயலாளருடைய அலுவலகம் எங்க இருக்கு? தேனாம்பட்டியில் இருக்கு. அந்த அலுவலகத்தின் பெயர் அன்பகம் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் அறிவாலயம் பின்னால வந்தது, அறிவாலயம் இந்த பக்கம் அன்பகம். அந்த அன்பகத்துக்கு பக்கத்தில் தம்பி அடுத்த கட்டடத்துல ஒரு பெயர் பலகு, நான் காணொலி படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்த கட்டடத்திலையும் அன்பகத்துக்கு நேர் எதிர்கட்டத்திலையும் ரெண்டு பெயர் பலகு இருக்கு. அதுல என் தாய்மொழி இருக்கா? இந்தி முதல்ல இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, தமிழ் இல்லை. நான் படங்கள் நேற்று படம் எடுத்தேன். அந்த பெயர் பலகையை 1956 தமிழ் ஆட்சி மொழி சட்டப்படியான 4 அரசாணைகளுக்கு, நான் திருநெல்வேலி இப்போ போராடிட்டு இருக்கேன், அண்மையில் பார்த்துருப்பீங்க, 4 அரசாணைகள் இருக்கு. பெயர் பலகை எப்படி இருக்க வேண்டும்? 12 அங்குல உயரத்தில் தமிழ், தமிழில் அன்பகம் என்றிருந்தால், 8 அங்குல உயரத்தில், 8 அங்குல அகலத்தில் ஆங்கிலத்தில், 4 அங்கலத்தில் எந்த மொழி வேண்டுமானாலும் வைத்து நம்மளே உரிமை கொடுத்துருக்கோம். புரியுது, நம்ம அரசு உரிமை கொடுத்துருக்கு, நம்ம சட்டம் உரிமை கொடுத்துருக்கு. அதில் இருக்க அன்பகத்து பக்கத்தில் இருக்க இங்கெல்லாம் முதல்ல அவர் போராடணும். இது அவர் கண்ணுக்கு தெரியலையா? தமிழை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது கலைஞர் கருணாநிதின்னு சொல்கிறாங்களே, உலகம் முழுதுமா? தமிழ் வந்து தோராயமாக 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தம்பி, தேவநேய பாவனுடைய ஆய்வு முடிவு, கோண்ட்வானா கண்டம், குமரி கண்டம், தோராயமாக தான் சொல்கிறாரு. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3,000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் வந்துட்டு, ஒரு மொழி இலக்கியம் பிறந்து 10,000 ஆண்டுகளுக்கு போகிறதும் இலக்கணம் வருங்க. ஆமாம், அப்படி பார்த்தாலே 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ நீங்கள் இப்போ நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழக பூம்புகர் ஆய்வு பார்த்தீங்களா, 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரண்மனை உள்ள கிடக்கு தம்பி, கடலுக்குள்ளே. இவர் எங்கே
பெயர் பலகையை தமிழை ஏற்ற முடியாது. இவங்க ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா கீழடியே வந்து கிமு 5000ன்றாங்க. 5000 அப்படி வச்சா கூட ஒரு 7000 7000 வந்து நீங்கள் அப்படி படிப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா ஐயா பாவானார் சொல்கிற கணக்கு வந்துடும். எனவே அது நீங்கள் சொன்ன கொள்கைக்கு உகந்த வகையில் சாதனையை சொல்லுங்கள். உங்கள் அதாவது அதை சரியாக பிடிச்சிங்க. அதாவது திமுக வந்து சொன்னதை செய்யலைன்னு சொன்னீங்க. அதே போல் அதிமுக ஆட்சியில் 2018 வந்து ஸ்டெர்லைட் படுகொலை. அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி அப்படின்னு சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடியில இந்த மக்களை கொண்ட காவல் மீது துறை ரீதியான குற்றவியல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு துறை ரீதியான நடவடிக்கை கிடையாது, வெறும் வந்து பணியிடை மாற்றம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ஸ்டெர்லைட் போராளியாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைப்பட்டவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மட்டும் சொல்லலை, நானே அவரை நேரில் சந்தித்தேன். நாடாளுமன்ற தேர்தல் முன்பு சந்தித்து முதலமைச்சரான பிறகு சந்தித்தேன். நாடாளுமன்ற தேர்தல் முன்பு சந்திக்கும் போது நான் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்தேன். அப்போது எங்கள் ஊர் ஸ்டெர்லைட்டை தொடர்பாக நீங்கள் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த நாசகார ஸ்டெர்லைட்டை பிரித்து அகற்ற வேண்டும். மொத்தமாகவே அகற்றிவிட்டு எந்த வேளாண்மையரிடமிருந்த இடத்தை கையகப்படுத்துவீங்களோ அவரிடமே கொடுங்க, அவர் என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னால் எங்களுக்கு எனக்கு வாக்குறுதி கொடுத்தார் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின். நாங்கள் உறுதியாக செய்வோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொள்கை அடிப்படையில் முடிவெடுத்து ஸ்டெர்லைட் ஆலை அகற்றோம்னு சொன்னார். தூத்துக்குடியிலையும் வந்து பேசினார். நீங்கள் சொன்னதையும் பதிவு பண்ணார் ஊடகங்களில். இன்றைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை கொடுத்தாச்சு, நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, தாம்பரபரணி இது 13 பேர், அங்கே 17 பேர் தாம்பரபரணி. நீங்கள் சொன்ன சமூக நீதினு சொல்கிறீங்களே, இந்த சமூக நீதி அவங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு செத்து போச்சு தம்பி. வெண்மணியில் 48 பேரை தமிழை அல்லாத இன்னொரு மொழி பேசக்கூடிய ஒரு நிலச்சு வந்தார். ஒரு குடிசைக்குள்ளே, அது பட்டியல் பிரிவு ஆதி தமிழ் குடிகளை அண்ணா ஆட்சியில் வேங்க வேலுக்கு ஏன் மு க ஸ்டாலின் போகலைங்கிறாங்க. 48 பேரை சுட்டு ஒரு குடிசைகளை போட்டு கொளுத்தும் போதே அண்ணா துறை அந்த இடத்துக்கு போகலையே. இல்லை அண்ணா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாருன்னு சொன்னாங்க. ஏன் மற்றவங்க பேர்களம் தானே, அந்த உடனே பேர்களம் தானே. அவர் எப்படி விடுதலை ஆனார்? மக்கள் தண்டனை கொடுத்தாங்க, அது வேறு. அவர் எப்படி விடுதலை ஆனார்? யார் தயவில் விடுதலை ஆனார்? இவங்க ஆட்சியில் தானே விடுதலை ஆனார். விடுதலை ஆகலாமா? இப்போ எத்தனை, இப்போ உங்களை துரைமுருகனை வேண்டாதவர் முடிவு பண்ணிட்டா எத்தனை வழக்குகளை புனைந்து போடுறாங்க உங்கள் மேலே? இதில் எல்லோரும் மேலேயும் தேவையான காவல்துறை சொல்லிட்டால் பல வழக்குகளை இப்போ என்னையும் என் காவல் நிலையத்தில் இந்த அறம்பெயர் பட்டியலில் வச்சுருக்கான். இப்போ தான் எனக்கு தெரியும் என்னென்னு கேட்டால், ஸ்டெர்லைட்டில் உங்களுக்கு 72 வழக்கு இருக்குது, அதை வைத்து அறம்பெயர் இந்த ரவுடி பட்டியலில் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு இளம் உதவி ஆய்வாளர் வந்து, ஐயா பேர் இருக்குது, இதை நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன், நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்க, எனக்கு தான் நேரம் இல்லாமல் இருக்குது. இப்படி நம்மளையெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள, அதுவும் தூய பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள எந்தவித தன்னல நோக்கமும் இல்லாமல் உழைக்கிறோம், உண்கிறோம், உடுத்துகிறோம், அந்த மாதிரி இருக்கிறவன் நம்ம மீதே போய் விளக்கு போடும்போது எத்தனை விளக்கு போட்டிருக்கலாம்? அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது. எனவே வெண்மணி படுகொலையிலே இவங்கள் பேசிய சார், அந்த வெண்மணி படுகொலையை திராவிட இயக்கத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அவர் பிறந்ததுனால தான் அங்கே சமூக நீதி வந்தது, அவர் பிறந்ததுனால தான் தமிழை வேட்டி கட்டினான்னு சொல்லக்கூடிய ஐயா பெரியார் அந்த வெண்மணி படுகொலையை கண்டித்து அறிக்கை கொடுத்தாரா? கொடுத்துருக்காரா சொல்லுங்க. பரமக்குடியில் கொடுத்தார், இமானுவேல் சேகரம் படுகொலையில் கொடுத்தார். அது அவருக்கான அரசியல் நோக்கம் இருந்தது, ஆகையினால கொடுத்தார். ஏன் வெண்மணியில் கொடுக்கல? வெண்மணி படுகொலைக்கு காரணமானவர் யார்? அவருடைய உறவினர். ஒரு மனிதனை அடிப்படையில் கூட கொடுக்கல. அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு, இவர் ராமசாமி நாயக்கர் தான். நாயுடு வேறு, நாயக்கர் வேறு, ரெண்டு பேருடைய தாய்மொழியும் தெலுங்கு தானே. மொழி தானே இணைக்கும் எல்லோரையும், நம்மை இணைப்பது போல அவங்களையும் மொழி தானே இணைக்கும். எனவே இப்போ சரி, இப்போ கேட்குறேன், சமூக நீதிக்கே வரேன். பட்டியல் பிரிவு தமிழர்களை நீங்கள் அமைச்சரவையில் எங்கே வச்சுருக்கிறீங்க? இன்றைக்கு 3 பேர் கொடுத்துருக்குறீங்க, 3 பேரும் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? நான் தான் சமூக நீதியின் காவலர்னு காமராஜர் எங்கேயாவது பேசினாரா? அவர் கக்கனையும் பரமேஸ்வரனையும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு 9 அமைச்சர், இவங்களுக்கு வந்து பறைய சமூகத்துக்கு 1 அமைச்சர், தேவேந்திர உலக சமூகத்துக்கு 1 அமைச்சர், அருந்து இதுக்கு 1 அமைச்சர். சரி, அது கொடுத்துருக்கிறீங்க, எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? கடைகோடியில் விளிம்பு நிலை தமிழர்களை, விளிம்பு நிலையில் உள்ள ஆதி குடிகளை நீங்கள் கடைகோடியில் தானே வச்சுருக்கீங்க? உதவி இது வந்து நீங்கள் துறைமுருகன் தம்பி, நீங்கள்லாம் இளைய பிள்ளைகள் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் ஐயா ஆதித்தனார்ட்டே பார்த்தோம் தம்பி. ஆதித்தனாரை விட கல்வி கற்றவர் தெரியுமா? அண்ணா துறைக்கிட்ட அவர் என்ன தெரியுமா சொன்னார்? காஞ்சிபுரத்தில் போய், அண்ணா நீங்கள் ஏன் சிஎன் அண்ணா துறைன்னு 2 மொழியில் கையெழுத்து போடுறீங்க? காணா நான் அண்ணா துறைன்னு போடுங்க. நான் எப்படி சீப்பா ஆதித்தனான்னு கையெழுத்து போடுறேன்? 2 மொழியில் கையெழுத்து போடக்கூடாது, தாய்மொழியில் தான் கையெழுத்து போடணும். கையெழுத்து எப்படி வேணாலும் போடுங்கன்னாரு. அண்ணா சொன்னார், பழக்கப்பட்டு விட்டது, அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னார். அவரிடத்தில் நேருக்கு நேர் சொன்னார், இந்த உலகத்தை 4 முறை வளம் வந்திருக்கிறேன்,
இரண்டு மொழியில் கையெழுத்து போடுகிற தமிழ்நாட்டு முட்டாள்களை போல எங்கேயும் காணவில்லை. ஆங்கிலம் தமிழ்லையும் போட்டாரா? சி என் அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடேசன் மகன் அண்ணாதுரை, காணா நானா அண்ணாதுரை தான் போடணும். ஆமா, சி என் ஆங்கிலத்தை முன்னெழுத்து போட்டாரு. ஆனா இவர் வந்து பேரறிஞர், பேரறிஞர் தமிழறிஞர், தமிழை படிக்காத ஒரு சுப்பையா மகன் முருகேசன், எஸ் முருகேசன் போட்டா நம்ம பிரச்சனை இல்ல. அவன் ஏதோ எஸ்ன்னு போட்டதா அவனுக்கு புஷ் இருக்குன்னு சொல்லி அவன் போடுறான். படிக்காத பாமரன் வந்து சூனா முருகேசன் போடுறது போடுறான். ஆமா, பேரறிஞர், படிச்சவரு, அவரே போடல. தமிழ்ல வந்து நாட்டியம் ஆடக்கூடியவரு கும்பல் எப்படி கமுக்கமா சில வேலைகள் செய்வாங்க அரசியல்ல, அவங்களுடைய ஆளுமைக்காக. அதே போல விழுந்து போயிட்டார. ஒரு திரைப்படத்துல சந்திரோதயங்கிற ஒரு திரைப்படத்துல விழுந்து போயிட்டார் தம்பி. பதவி விழ வச்சிட்டாங்க. நீ இந்திய எதிர்ப்பு போடுற உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு முழக்க அண்ணாதுரை கொடுத்ததா சொல்லுங்க. உடல் மண்ணுக்கு உயிர் முழக்கம் என்ற 400 மானத்தமிழ் மறவர்கள் தங்களுடைய தேக்கமர தேகங்களை தீய வைத்து கொண்டோ நஞ்சு உண்டு தடியிடுபட்டு குண்டடிபட்டு செத்து மடிந்தான அன்னை தமிழை காக்கணும்னு சொல்லி இந்த முழக்கத்தை கொடுத்தது யார்? தமிழர் இருந்து சீப ஆதித்தனார். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சின்னு இந்த முழக்கம் இருக்குல்ல, இந்த முழக்கம் மாதிரி முழக்கங்களை கூட களவாடியவர்கள் தம்பியவர்கள். அந்த முழக்கம் சிலம்பு சொல்லு மாப்போசி முழக்கம், அவர் தான் 1947. ஆமாம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி தன்னாட்சினார், சுயாட்சினார் அவர் அந்த சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சொன்னார். 1947 ஆகஸ்ட் 17 தான் விடுதலை. புதிதாக முழக்கம் திரடி. ஆமாம் தம்பி, இதை நீங்கள் முன்வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது உங்களை முன்வைத்து அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்டெர்லைட்டில் சீமான் பணம் வாங்கிவிட்டார் என்று நீங்கள் பேட்டி கொடுத்ததாக ஒரு காணொளி, அதை வந்து தொடர்ச்சியாக திராவிட ஆதரவாளர்கள். ஆமா, அதை நானும் பார்த்தேன். நடந்துச்சு உண்மையிலே. அதாவது தம்பி, நம்ம தோழர் மருதையன், இப்போ யாராவது ஒரு நான்காந்தர அரசியல்வாதி அதை சொன்னால் நம்ம அதை கடந்து செல்லலாம். ஆனால் மார்க்சியம் கற்றவர், மக்களியலை படித்தவர், இந்த தத்துவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கிய சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் சொல்லுவது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. நான் என் தம்பி மீது குற்றம் சாட்டு வைத்த உண்மை இன்றைக்கு உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன். ஆனால் நேரடியாக என் மதிப்புக்குரிய தம்பி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் பணம் வாங்கினார் என்று நான் எங்கே பதிவு செய்திருக்கிறேன் எனக்கு ஆவணத்தை காட்டுங்க. நான் அரசியல் வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிறேன். அதுலேயும் 4 கோடி ரூபாய் நான் வாங்கினேன்னு ஒரு தம்பி கேட்குறாரு. இந்த மருதையின் பதிவு சொல்கிறார். எந்த இடத்துலையும் சீமான் மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இன்ன இடத்தில் இந்த இடத்தில் நேரடியாக பணம் வாங்கினாலும் எந்த இடத்துல பதிவு பண்ணார், பணம் வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் சிறையில் இருக்கும்போது எனக்கான வருத்தம் அதையும் நான் பதிவு பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட என் மகள் திருமணத்தை விட்டு சிறைக்கு போனேன். என்னுடைய கட்சி என்னை பிணையில் எடுக்கலை. அதுக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியலை. இத்தனைக்கும் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் நம்மகிட்ட வழக்கறிஞர்கள் பாசறை தானே, அந்த அடிப்படையில் இருந்தேன். அந்த வருத்தம் என்னுள் இருந்த காலகட்டத்தில் சிறையிலிருந்து வந்த பிறகு தங்கச்சியோட திருமணத்துக்கு அண்ணன் வந்தார்ல, இல்லை சிறையில் இருக்கும்போது திருமணத்துக்கு மட்டும்தான் நான் வந்தேன். அண்ணன் ஆமாம் வந்தார் நம்முடைய நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாருமே வந்தாங்க. அதில் நான் குறை சொல்லலை. நான் ஒரு நாள் வந்துட்டு திருமணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நானே சிறைக்கு போயிட்டேன். சிறையில் இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு கிடைத்த செய்தி, என்னுடைய தலைவன் தம்பி, தம்பியாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட தலைவன், என் தலைவனுக்கு என் கட்சியை பற்றிய செய்தியை நான் கடத்தனமா அவருடைய கவனத்தை கொண்டு செல்வது என்னுடைய கடமை. குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க பாருங்கன்னு சொல்லி. என்ன, நான் உண்மையான தொண்டன். எனக்கு என் கட்சியை பற்றி, என் தலைவனை பற்றி எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, என் தலைமையினுடைய நேரடி கவனத்தை கொண்டு செல்வதுதான் ஒரு உண்மையான தொண்டனுடைய இலக்கணமாக இருக்க முடியும். அந்த கடமையை செஞ்ச அதை பற்றி கீழவே சொன்னேன். இது நான் தவறு செய்திருந்தாலும் தம்பி என்னை அழைத்து நீங்கள் விசாரிங்கன்னு சொன்னேன். அந்த விசாரிக்காதது தான் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி விட்டதை தவிர, நாசகார ஸ்டெர்லைட் நிர்வாகத்திடம் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோ அல்லது எங்கள் கட்சியை சேர்ந்த எந்த நிர்வாகியோ நேரடியாக ஊடகவியலாக கேட்டாங்க. தம்பி சென்னை சப்பாக்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு எந்த ஆதாரமும் கிடையாது. கிடைத்த செய்தி இல்லை. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க, ஊடகத்தை வந்துருச்சு. அதன் பிறகு நீங்கள் விசாரிச்சிங்களா என்ன நடந்துச்சு? எது வாங்கி எனக்கு எந்த ஆதாரப்பூர்வமான எந்த கிடைக்கவில்லை. கிடைச்ச செய்தியும் தலைமை ஒருங்கிணைப்பு தெரியுது. அவரை என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா கூட அது முடிஞ்சிருக்கும். அதில் ஏதோ ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி அல்லது அவருக்கு என்ன பழி அழுத்தம் இருந்ததோ மன அழுது, எல்லாரும் மனிதர்கள் தானே.
ஏன்னா நீங்க சொன்ன அந்த செய்தியை வச்சுதான் ஸ்டெர்லைட்ல சீமான் படம் வாங்கிட்டாரு. அதான் இன்றைக்கும் சொல்றேன், மருதயனுக்கு சொல்றேன், அந்த நேர்காணல் தம்பிக்கு சொல்றேன், எல்லோருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய நம்முடைய சாட்டை வலைவலி மூலம் நான் ஒரு அறைகோள் விடுக்கிறேன். எங்கேயாவது நான் பணம் வாங்கினார், சீமான் வாங்கினார், சீமான் தம்பி வாங்கினார்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் ஆதாரபூர்வமாக காட்டுங்க. நான் அரசியலேருந்து விலகிடுறேன், பொது வாழ்க்கைக்கு வரல, என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறேன். அப்படி எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல, இது அபாட்டமான குற்றச்சாட்டு. நான் குற்றம் சாட்டும் போது நேரடி நீங்களே என் தம்பி துறைமுக நீ சொல்லியிருக்கீங்க, எங்கள் ஐயா அவதூறை பரப்பினார், ஆனால் நேரடியாக பரப்பினார். மறைமுகமா இங்கே என் தம்பி மாதிரி ரெண்டு பேர் பண்ண, நானே சொல்லியிருந்தேன், அதெல்லாம் அவதூறு என்றீங்க. அவதூறை கூட அவர் நேரடியாக செய்தார், ஒளிவு மறைவா செய்யல, இரண்டகம் செய்யல, துரோக செய்யலன்னு நீங்க பதிவு கட்சிக்கு போய் நின்று ஏன் பண்ணல? நான் எந்த கட்சி எதனால சொன்னேன், ராஜீவ்காந்தி கல்யாணத்தை ஒப்பிடும் போது உங்களை சொன்னீங்க. ஆமா, நான் அதை பார்த்தேன், அதுதான் உண்மை. மருதையனோ இல்லை மற்றவரை யாரோ என்கிட்ட காட்டட்டும், நான் நேருக்கு நேரம் விவாதிக்க தயாராக இருக்கேன், வரட்டும் பேசுவோம். அதே போல் அண்ணன் சீமானவர் வந்து ஸ்டெர்லைட்டில் நான் வந்து போராட்டத்துக்கு வந்து என் மக்களை தூண்டலை, என் கட்சிக்காரர்களுக்கும் அறைகோல் விடுக்கலை, இது தன்னெழுச்சியாக தான் நடந்த போராட்டம் என்று அருணாச்சல ஆணையத்தில் வந்து மண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுவும் பிழையான செய்தி. அதாவது அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் உண்மையில சீமான போராட்ட சொல்லி அவர் அந்த போராட்ட திட்டம்லாம் அவர் வகுக்கலை தானே. முதல் முதலில் போராட்டத்தை தொடங்கியது நாம் தமிழர் கட்சி 2017 ஜூலை மாதம் 3ஆம் தேதி. இந்த மக்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி, மக்கள் தொடங்குவதற்கு முன்பு இந்த 346 ஏக்கர் நிலத்தை நம்முடைய மதிப்புக்குரிய பன்னீர்செல்வம் யாருக்கும் தெரியாமல் அனில் அகர்வாலாவுக்கு சாலை அந்த ஆலையினுடைய விரிவாக்கத்தை கொடுத்த செய்தி தெரிந்து ஓராண்டு கழிது இதை கண்டுபிடித்ததே நாம் தமிழர் கட்சி. அதனால் நம்ம போராட்டம் முதல்ல வந்து ஜெயலலிதா ஒரு இடம் கொடுக்குறாங்க, கருணாநிதி ஆட்சியில் தொடங்கப்படுது, ஓபிஎஸ் திரும்பி கொடுக்குறாரா? தம்பி, 94 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் உடன்படிக்கை, உடன்படிக்கை நாசகார ஸ்டெர்லைட் ஆலை இந்த இடத்துல அமைக்க போகிறோன்னு சொல்லி, சரி, 96 ஆலையை தொடங்கும் போது ஐயா கலைஞர் முதலமைச்சர், 96 2016 வரைக்கும் இந்த நாசகார திட்டத்தை எடுத்தால் ரெண்டு பேருடைய பங்கு, ரெண்டு பேருடைய நான் தமிழ்நாடு நாசமாக பண்ணது ரெண்டு பேருடைய பங்கு உண்டு ஐயா, மக்களத்தில் மாக்குறவுலையும் இந்த பங்கு உண்டு, ரெண்டு ஐயாவுக்கும் நன்றி, அவருக்கும் பங்கு உண்டு. ஆனால் அவரை மட்டும் நாங்கள் விளக்கிறோம், ஏன்னா இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை இவர்கள் பார்த்ததை விட அவர் வேறொரு கோணத்தில் பார்த்தார். அது அதனால அவர் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, அதில் வந்து 346 ஏக்கர் நிலத்தை கொடுத்தார் அம்மையார் மருத்துவமனையில் இருக்கும்போது, அப்போலோவில் இருக்கும்போது, யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கும்போது பல வேலைகள் கொடுத்துட்டு. ஆமாம், அந்த ஓராண்டு கழித்து எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தெரிந்து என்னோட கலந்து பேசி, நானும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கலந்து பேசி என்ன சொல்ல வேண்டுமா, அந்த போராட்டத்தை தம்பி தான் என்னை வழி அனுப்பி வைக்கிறார், நம்மளுடைய அந்த அசோக் நகர்லேருந்து வழி அனுப்பிச்சு போங்க நான் சொல்லி வழி போய் நான் நேரம் தூத்துக்குடி போயிட்டு 17. ஆமாம், எசைக்குத்துறையும் வேல்ராசும் அதை ஒருங்கிணைத்தது, அதோடு முடிஞ்சது. அதில் நாம் தமிழர் கட்சி வெளிப்படுத்திய செய்தி தான் மக்கள் புரட்சிக்கு வழிவகுத்தது. பிறகு போராட்ட குழு உருவாச்சு, அவங்க அவங்களே உருவாக்குற ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழு, அதில் எல்லா அமைப்பு அது வந்து சுயேட்சையாக அந்த மக்கள் தானாக, வணிகர்கள், மீனவர்கள், சுற்றுப்புற சூழல் அமைப்பை சார்ந்தவர்கள், நம் தமிழர் கட்சி உண்டு. ஆனால் இந்த 100வது நாள் புரட்சி என்பது போராட்ட குழு முடிவு செய்ததுதான், அதுக்கு எந்த கட்சியும் தனிப்பட்ட உரிமை கோர முடியாது. சீமான் உண்மையை தான் பதிவு செய்திருக்கிறார், அவருடைய போராட்டம் ஒன்று சொல்லுவோம், இதே ஐயா கலைஞராக இருந்தால் என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, செத்துட்டான், பணம் கொடுத்தாச்சு, இந்த புரட்சிக்கு நான் தான் காரணம், என் பேனா முனையில் நான் எழுதினேன், முரசில் உடன் பிறப்பே எழுதினேன், உடன் பிறப்பெல்லாம் புரட்சி சொன்னாங்கன்னு இப்போ உரிமை கோருவார். என் தம்பி சின்னமலையன் சீமான் அப்படி போலித்தனமான உரிமை கோரல், மக்கள் எழுச்சி போராட்டம் அவர், அதில் என் மக்கள் ஒருத்தங்களாக நாம் தமிழ் கட்சியும் அந்த மாவட்டத்தை சேர்ந்து இருந்தால் அதை மாவட்ட தவிர்க்க முடியாது இல்லையா, மக்கள் மக்கள் சிக். இப்போ தம்பி இன்னொன்று, அந்த கேள்வி வந்து எதில் அவங்க பிறக்குது அப்படின்னா, பொது மக்களுடைய சொத்துக்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் சேதப்படுத்தியதுக்கு பின்னாடி ஏதேனும் கட்சி இருக்குமா என்ற சந்தேகம் வருகிறது. அதனால் நாம் தமிழ் கட்சியோட தலைவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது, இந்த போராட்டம் மக்களுடைய போராட்டம் என்று சொல்கிறார். நம்ம என்ன சொல்ல, நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை தம்பி, மக்கள் அதிகாரமும் காரணம் கிடையாது, மக்களுக்கள இலக்கிய மக்கவும் காரணம் கிடையாது, அது தன்னெழுச்சியாக நடந்தது. இது இதுதான் உண்மையாக நடந்ததை தவிர, அந்த சூழலில் நான் வைத்த குற்றச்சாட்டோ அல்லது இந்த சூழலில் தோழர் மருதையன் போன்ற குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை. நான் அறிந்தவரை நிறைய தகவல்களை வந்து தமிழ் சமூகத்துக்கு கடத்திருக்கீங்க, குறிப்பாக வந்து வரலாற்று பூர்வமாக திராவிடம் எவ்வளவு ஊழல்களை செய்தது, சிஎன் அண்ணாதுரை எப்படி உருவானார், அவரை எப்படி மாற்றுவதற்கு ஆயத்தார் முயற்சித்தார் என்று பல அரிய தகவல்கள் வந்து தமிழ் சமூகத்துக்கும் சாட்டையுடைய பார்வையாளர்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம், வாழ்த்து. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.